Here, steel portion. Here on the 1.2, 1.5 in the Maripotrona, Nala strength. In the steel pour and customer compulsory path. This is a gasket. Very important, sir. Gasket. This is a normal gasket. That's why 2-3 years heat, brittle item. Okay, okay. Hello, VTQ U-PVC window use பண்றது பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டுறோம் அதை நீங்க பாத்துக்கலாம். இப்போ U-PVC window யூஸ் பண்ணும்போது அது என்ன price range ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதை நம்ம பாத்துறோம். அது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாத்துறோம். இன்னைக்கு என்ன price range ல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே white color மட்டும் தான் இருந்தது. இப்போ கலர் ஆப்ஷனும் நிறைய வந்திருக்கு. wood மாதிரியான கலர்ல கூட U-PVC window இப்போ வருது. இப்போ அதனுடைய price range எல்லாம் என்னவா இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கம்மியான பிரைஸ்ல குடுக்குறாங்க, அதிகமான பிரைஸ்ல விண்டோ குடுக்குறாங்க. அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? எந்த பிராண்ட நம்ம வாங்குறது? UPVC window வாங்கும்போது அது வந்து நல்லதா இல்லையா, நல்ல குவாலிட்டியானதா குடுக்குறாங்களா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்குறது? அதோட UPVC window வாங்குறீங்க அப்படினா தனியா grill செஞ்சு எக்ஸ்ட்ராவா வெளிய தான் வைக்கிற மாதிரி இருக்கும். UPVC windowக்குள்ளேயே grill அட்டாச் பண்ற மாதிரியான ஆப்ஷனும் வந்திருக்கு. அத பத்தியும் நாம பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம UPVC windows பத்தி ஏற்கனவே நம்ம பாத்துறோம். இப்போ வந்து அக்ஷரா UPVC அப்படிங்கற பிராண்ட் பத்தி தான் பார்க்க வந்திருக்கோம். இவங்களுடைய ஸ்பெஷல் என்ன, பிரைஸ் ரேஞ்ச் என்ன, அட்வான்டேजेस என்ன அப்படிங்கறத டீடைலா நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க, உங்க நேம் என்ன? என்னோட பேர் R-Nutizen. ஓகே. அக்ஷரா பாலிமர்ஸோட ஓனர் நான். ஓகே. இது நாங்க வந்து 2012 ல வந்து UPVC windows வந்து நாங்க வந்தோம். ஃபர்ஸ்ட் 2012 வந்து ஃபேப்ரிகேஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிகேஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபாரின்லேருந்து இதுலேருந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி மெட்டீரியல் எடுத்து வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். கம்ப்ளீட் செட் மிஷினரிஸ்லாம் போட்டு ஃபேப்ரிகேஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 3-4 இயர்ஸ்லேயே நல்ல ஹெவி க்ரோத் இருந்தது. டெய்லியே வந்து நல்ல சேல்ஸு விண்டோஸ்லாம் டெய்லி ஒரு 50 to 100 விண்டோஸு மூவ் ஆகிற மாதிரி நல்ல சான்ஸ் இருந்தது. இந்த பிஸ்னஸ் நல்ல க்ரோயிங் பிஸ்னஸ் ஆகுதுனால, ஏன்னா மரத்துக்கு வந்து பெஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ்ன்றதுனால இதை வந்து நாங்கள் நல்லா ப்ரமோட் பண்ண ஆரம்பித்தோம். ப்ரமோட் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, இம்போர்ட் மிஷினரிஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி டிசைன் எல்லாமே ஜெர்மன் டெக்னாலஜி அதை வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 4 வகையான மாடல்ஸ் இருக்குது. ஸ்லைடிங்கு, ஓப்பனபிள் வித் மெஷ்ஷு, ஸ்லைடிங் டோரு, ஓப்பன் டோரு, இந்த மாதிரி ஒரு 4-5 வகையாக இருக்குது. ஃபஸ்ட்டு திருமுடி பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபேக்ட்ரி. எங்களுக்கு அங்கே ஸ்பேஸ் போதில் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழிச்சு மதுராந்தகத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 500 tons பர் மந்த் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி இப்போ பிளான் எங்களுக்கு போயிட்டுருக்கு இப்போது. ஓகே சார். ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி டீட்டெயிலாக பார்க்கலாமா? ஆமாம். நார்மல் ஸ்லைடிங் டோர் சார் இது. ஓகே. நார்மல் ஸ்லைடிங்கில் இது வந்து லேமினேட் பண்ணியிருக்கு. மெஷ் டோர் இருக்குது. ஓகே. கொசு வராமல் இருக்கிறதுக்கு மெஷ் டோர் இருக்குது. சரிங்க. இது உடன் கலரில் பண்ணியிருக்கோம். சரி சார். இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன? இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 750 + GST வரும். 750 + GST. இது மெஷ்ஷோட சேர்த்துங்களா? மெஷ் இல்லாமல் மெஷ் போட்டால் 150 rupees எக்ஸ்ட்ரா வரும். ஓகே ஓகே. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுமா? இது வந்து இது நாங்கள் பண்ணுற கிரில் இல்லைங்க, இது அவுட் சோர்ஸ் தான். இது ஜென்ரலாக வந்து நம்ம இது ஷோக்கோசரம் இது மாதிரி எஸ்எஸில் பண்ணியிருக்கோம். நார்மலாக எம்எஸ் கிரில் பண்ணுவாங்க. சீப்பாக வேணால் எம்எஸ்ல பண்ணிக்கலாம். இது வந்து எஸ்எஸ் கிரில்லு. இது தனியாக நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளோட டிசைனில் வந்து வித் கிரில் டிசைன் இருக்குது. இது அதை காமிக்க தான் போட்டிருக்கோம். ஓ, வித் கிரில்லோடவே நீங்கள் பண்ணி தரீங்களா? ஆமாம், நாங்கள் வித் கிரில் பண்ண மாட்டோம். கிரில் மட்டும் வெளியில் பண்ணிக்கணும். ஓகே. நம்மளோட கிரில் 10 mm கிரில் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே. விண்டோக்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ன்றத காமிக்கிறதுக்காக பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. எல்லாம் பொதுவாக வந்து ஏன்னா இந்த எஸ்எஸ்க்கு கூட நம்ம ஆள் இருக்குது, நம்ம நம்பர் கொடுத்து பேச சொல்லி பண்ண சொல்லலாம். சரி சரி. பொதுவாக இப்போ விண்டோவுக்கு வெளியே வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ஆமாம் ஆமாம். இப்போ இது விண்டோக்குள்ளேயே பண்ணுறதுக்காக அந்த கேப் கொடுக்குறீங்க. ஆமாம். இதில் வந்து சுற்றி 10 mm கேப் இருக்குது. சரி. இதில் வந்து அந்த இது உட்காந்துரும், கிரில் உட்காந்துரும். ஓகே. சரி. இப்போ இந்த ஒயிட் இதெல்லாம் வந்து என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஒயிட்டு ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 375 to 400 rupees ஸ்லைடிங். ஆமாம், அந்த ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இப்போ பேசிக் இதுலேருந்து எல்லா இதுக்குமே வாரண்டி இருக்கா? எல்லாத்துக்கும் வாரண்டி இருக்குது சார். 20 years வாரண்டி விண்டோஸ்க்கு. இன்ஸ்டாலேஷன் வந்து அங்கங்கே ஃபேப்ரிகேட்டர்ஸ் இருக்காங்க. நாங்கள் ஒன்லி ப்ரொஃபைல் மேனுஃபேக்சர் தான் பண்ணுறோம். மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது சென்னைக்குள்ளே இருந்தால் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். எங்கேயும் ஆள் இருக்காங்க. ஃபேப்ரிகேட்டர்ஸ் ஒரு 10 பேர் சென்னையில் இருக்காங்க. அவங்களே வந்து பண்ணி கொடுப்பாங்க. இல்லை பெரிய ப்ராஜெக்ட்டு நீங்கள் தான் வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக கோட் பண்ணிவிட்டு வேறு யாராவது ஃபேப்ரிகேட்டர் மூலிமா நம்ம பண்ணலாம். ஓகே. இது பேர் வந்து கேஸ்மெண்ட் விண்டோ. ஓகே. ஓப்பனபிள் விண்டோன்னு சொல்லுவாங்க. சரி. வந்து டபுள் ஓப்பன். இதில் வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த ஹிஞ்சஸ். ஹிஞ்சஸ் எல்லாம் எஸ்எஸ் ஹிஞ்சஸ். ஓகே. இதில் வந்து 204 கிரேட் வருது, 304 கிரேட் வருது, 2 mm திக்னஸ் வருது, 2.5 mm திக்னஸ் வருது. இதெல்லாம் தான் கஸ்டமர் பார்த்து வாங்கணும். நீங்கள் என்ன கிரேட்? இது நாங்கள் 2.5 mm 304 யூஸ் பண்ணுறோம். அதாவது சீ ஷோர் ஓரமாக இருக்கிற சைட் எல்லாம் இருந்துன்னா கம்பல்சரி 304. ஓகே. வெளியில் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருந்து அப்படின்னா நம்ம நார்மல் இன்ஜஸ் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு மாறும். ரேட்டு மாறும். அதே மாதிரி இது உள்ளெல்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்டீல் இருக்கணும். ஓகே. ஃபுல்லாக ஸ்டீல் போட்டு பண்ணணும். ஃபுல்லாக இதில் சேஷில் ஸ்டீல், இதில் ஸ்டீல், இதில் ஸ்டீல். அதுதான் விண்டோ ஸ்ட்ரென்த்து. ஓகே. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் விண்டோ பெண்ட் ஆகிடும். ரேட்டை கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓகே உள்ளே வந்து ஸ்டீலை வந்து குறைச்சிடுவாங்க. இது ஸ்டீல் போர்ஷன். இது வந்து நார்மலாக வந்து 1 mm ஸ்டீலில் போட்டிருக்காங்க. இதில் இதில் வந்து 1.2, 1.5 இது மாதிரி போட்டோம்னா நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். ஓகே ஓகே. இந்த 3 ஃப்ளோர்ஸ் வரைக்கும் 1.2வே போதும். சரி. 3 ஃப்ளோர்ஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா 12 ஃப்ளோர்ஸ் அது மாதிரி போனால் 1.5 mm 1.8 அது மாதிரி திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். விண்டோலோடு தகுந்த மாதிரி விண்டோட கால்குலேஷன்லாம் இருக்காது. ஓ, ஃப்ளோர் அதிகமாக அதிகமாக மேலே விண்டு அதிகமாக. ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டீல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே. இந்த ஸ்டீல் போடுறாங்களான்னு மட்டும் கஸ்டமர் கம்பல்சரி பார்த்துக்கணும். ஓ, எல்லாத்தையும் கேட்கணும். நீங்கள் கம்பல்சரி ஸ்டீல் போட்டு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கணும் அவங்ககிட்ட. ஓகே. வேறு வேறு என்ன சார் இதில் கவனிக்க வேண்டியது? இந்த ஸ்டீலை தவிர வேறு என்ன? வேறு ஸ்டீலை தவிர வந்து இதை ஸ்க்ரூலாம் எஸ்எஸ் ஸ்க்ரூஸ் போடுறாங்களான்னு பார்க்கணும். ஓகே. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரூஸு. ஓகே. அப்புறம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 பார்க்கணும். ஆமாம், 304 பார்க்கணும். 304 இல்லைன்னா 204 இருந்தால் கூட பரவாயில்ல. பட் அவங்க ஏமாறாமல் இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி ஹேண்டில்ஸு நல்ல பிராண்டட் ஹேண்டில்ஸாக இருக்கா பார்க்கணும். மேக்ஸிமம் இது இம்போர்ட்டட் வருது. இந்தியாவிலையும் இங்கே தயார் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. நல்ல மினிமம் வாரண்டியாவது ஒரு 2 இயர்ஸாவது தர இதுவாக பார்க்கணும். ஓகே. இந்த ஹேண்டில்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஹேண்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது இம்போர்ட்டட் ஹேண்டில் இது. ஓகே ஓகே. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா? ஆ, எஸ்எஸ் இல்லை, கோட்டட். கோட்டட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டட். ஓகே. சார், இப்போது ஸ்லைடிங் விண்டோ வந்து நீங்கள் 375, 400 சொல்லுறீங்க. இது ஓப்பன்னா ரேட் அதிகமாக? ஆமாம் சார், ஒரு 150 ரூபீஸ் 100 ரூபீஸ் அதிகமாகும். ஹேண்டில் தகுந்த மாதிரி, ஆக்சசரிஸ் தகுந்த மாதிரி மாறும். 202 அந்த மாதிரி கிரேட் பண்ணால் 100 ரூபீஸ் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே. 304 அந்த மாதிரி போட்டால் ஒரு 150 ரூபீஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும். 500 அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே ப்ளஸ் ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா. சரி. ஆனால் இந்த கிளாஸ் மாடலுக்கு ரேட் எதுவும்? கிளாஸ் நம்ம பிளைன் கிளாஸ் போட்டிருக்கோம். இது வந்து செயின் கம்பெனி பிராண்டு. இது ஜென்ரலாக வீட்டுக்கெலாம் போகிறதுனா 4 mm தாராளமாக போதும். சில பேர் 5 mm கேட்பாங்க. 3 ஃப்ளோர்ஸ்க்கு மேலே விண்டோட எப்படியோ அதே மாதிரி நம்ம ஸ்டீலில் விண்டோடு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் 5 mm 6 mm அது மாதிரி மாறும். ஓகே. ஒரு 3 மாடிக்கு மேலே போனாலே 2 ஃப்ளோர்ஸ்க்கு மேலே போனாலே 5 mm பெஸ்ட்டு. ஓகே. இது வந்து கிளாஸ் வெரைட்டி, வேறு வெரைட்டி. இது நார்மல் பின்னர் கிளாஸ். இது பின்னர் கிளாஸ் சொல்லுவாங்க. ஸ்க்ரீன் போடாமல் இருக்கணும். நான் எங்களை ஸ்க்ரீன் போட மாட்டோம் வீட்டில், எங்களுக்கு வெளியில் தெரியக்கூடாது அந்த மாதிரினா இந்த மாதிரி கிளாஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சரி. ஆனால் இந்த கிளாஸோட லைஃப்லாம் ரொம்ப கம்மி தான். ஒரு 10 வருஷம் தான் வரும்னு வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்க்ராப்பில் பண்ணுறது இது. ஓ, சரி சரி. ஆமாம். ஆனால் ரேட்டு வந்து ரேட்டு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு 5 ரூபீஸ் தான் ஸ்கொயர் ஃபீட் டிஃப்ரென்ஸ். ஓகே. நார்மல் பிராண்டடுக்கும் இதுக்குமே ஒரு 5 ரூபீஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஓகே. அதனால் பெருசாக இது வந்து இந்த டச் லாக்லாம் வந்து கோல்டு கலர் டச் லாக்கு. ஓகே. இதெல்லாம் சூட்டபுளாக நல்லா ஆர்னமெண்டலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பிளாக் கலர் ஃப்ரேம். இது ஓகே. என்னென்ன கலரில் இருக்குது நம்மக்கிட்ட? வந்து ஒயிட்டு, பிளாக்கு, க்ரே, மஹாகானி, அப்புறம் கோல்டன் ஓக்கு, டார்க் ஓக்கு, 6 கலர். ஓகே. இப்போ இந்த விண்டோஸ் வந்து இதில் நம்ம பாத்ரூம்க்கு போகிற இது வென்டிலேட்டர்ஸு, வென்டிலேட்டர் ரூவர், எக்ஸாஸ்ட் ஃபேனு. எக்ஸாஸ்ட் ஃபேன் பக்கத்தில் ஒரு ஃபிக்ஸடு இது சரி பண்ணுறதுக்கு வசரம் மெஷர்மெண்ட்டு. இது வந்து டாப் ஓக், டாப் ஃபேன். இது சில பால்கனிஸில் சில இடத்துல கேட்பாங்க. பர்டிகுலராக ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நிறைய தேவைப்படாது. சரி. டாப் ஓப்பன் மாடல். ஓகே. சரி, இப்போ இந்த வென்டிலேட்டர்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு ஃபிக்ஸடு ரேட்லாம் இல்லையா? பீஸ் ரேட் தான் சார் இதெல்லாம். 350 அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் ரேட். பீஸ் ரேட். பீஸ் ரேட்டில் ஸ்கொயர் ஃபீட் ரேட் இதெல்லாம் எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் தான். ஓகே. பீஸ் ரேட்னா ஒன்றும் இல்லை. இப்போ 2/1 ஒரு 3 ஸ்கொயர் ஃபீட்னா இன்டூ அப்படியே மல்டிப்ளை பண்ணி போகலாம். ஓகே. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் எந்த சைஸில் வேணால் பண்ண முடியுமா? இது எல்லா சைஸும் பண்ணலாம் சார். அவங்க வீட்டில் என்ன சைஸ் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் கஸ்டமைஸ்டாக வந்து பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுறது. ஓகே ஓகே. நான் ஒரு இதில் வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு வராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை, எல்லா சைஸ் பண்ணலாம் சார். எல்லா சைஸுக்கும் எல்லா சைஸ் பண்ணலாம். ஓகே. எல்லா சைஸ்னால் ஒரு அடிக்காவது மேலே இருக்கணும். குறைஞ்சது ஒரு அடிக்கு மேலே இருக்கணும். இருந்தால் பண்ணி சின்னது இவ்வளோலாம் பண்ண முடியாது. ஓகே ஓகே. 9 inches by 9 inches பண்ண முடியாது. சரி. வெல்டு அடிக்கிற மிஷினில் வச்சு வெல்ட் பண்ணுறோம் இல்லையா? ஆமாம் ஆமாம். அது மெயினாக பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாருக்கும் பெரிய அவேர்னஸ் இது என்னென்னா சின்ன சின்னதாக வந்து இந்த மிஷின் வெல்டிங் இல்லாமல் hand tool la vechi nariya pera keduthutranga okay okay adha in the industry la pera keduthukku main reason adha adha sariya welding aaga maatengudhu joints sariya vandu site ku eduthu mombadhe odanjidudhu andha mari aalanga mattum konjam paathukonu okay adu mattum nare one window rendu window la anga pannikalam nariya windows pandravanga mattum factory poi paathu equipment la nalla fully equipped factory irukanu check pannite adukku appuram avanga order pannuvanga okay okay adhe mari நம்ம indian profile use panna best 10 ரூபாய் அதிகமா தான் இருக்கும் ஆனா indian brand தான் okay okay அதுல எந்த மாற்றமும் கிடையாது எல்லா லேப்லயும் போட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்க இப்போ இந்த உங்களுடைய பிராண்டுக்கு சர்டிஃபிகேஷன் இருக்கு எல்லா சர்டிஃபிகேட்ஸ் சிபட் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு அப்புறம் வந்து ஸ்ரீராம் ஐடி அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு அப்புறம் NTH இருக்கு நேஷனல் டெஸ்ட் ஹவுஸ் அவங்க சர்டிஃபிகேட் இருக்கு ஓகே அப்புறம் கிரீன் பில்டிங் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் சரி CPWD அப்ரூவ்ட் நம்மளோட ப்ரொஃபைல் சென்னை CPWD அப்புறம் PWD அப்ரூவ்ட் ஓகே டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்ரூவ்ட் இருக்கு இது மெயினா பால்கனிஸ் பெட்ரூம் பால்கனி அந்த மாதிரி இதெல்லாம் வரது ஓகே எங்கவேனா ஹால்ல கூட பெருசா கூட எங்காவது போடணும் போட்டுக்கலாம் சரி இது இது வந்து டோர் ரேட் வருமா இல்ல இல்ல கொஞ்சம் காஸ்ட்லி வரும் சார் இது ஏனா ஃபுல்லா ஸ்டீல் போட்டு பெரிய சைஸ் சாஷ் எல்லாமே பெருசு ஓகே ஓகே சைஸ் எல்லாம் இதுல உள்ள எல்லாமே ஸ்டீல் இருக்கும் ஃபுல்லா ஸ்டீல் இருக்கும் ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்க வந்து இப்ப புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ணியிருக்கிறது இந்த கேஸ்கட் இருக்குலையா இந்த கேஸ்கட் வந்து முன்னாடில வந்து தனியா வாங்கி போட்டுட்டு இருந்தோம் ஓகே இப்போ நாங்க இன்பில்ட்டாவே எங்க மெஷின்லயே வந்து குடுத்துறோம் TP gasket குடுறோம் சோ இந்த கேஸ்கட் வந்து இந்த ப்ரொஃபைலுக்கு லைஃப் டைம் இதுவும் பண்ணும் 10 இயர்ஸ் கிட்ட கேஸ்கட்கே வாரண்டி கொடுக்கலாம் ஓகே இப்போ அந்த விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த கேஸ்கட் தனியா போடுவாங்க ஆமா அதனால நீங்க இதுல ஃபிக்ஸடாவே கொடுத்துறீங்க ஃபிக்ஸ் ப்ரொஃபைல்லே கொடுத்துறோம் ப்ரொஃபைல் வரும்போது ப்ரொஃபைல் பீஸ் கொடுப்பாங்க ப்ரொஃபைல்லே கொடுத்துறோம் மெஷின்ல எக்ஸ்ட்ரூட் ஆகி வரும்போது அதுவே தானா நீங்க முதல்ல அந்த ஃபேக்டரி வச்சீங்கன்னா பார்க்கலாம் இதுதான் கேஸ்கட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் கேஸ்கட் இதில் நார்மல் கேஸ்கட்லாம் போடுவாங்க அதெல்லாம் என்ன ஆகும்னா ஒரு 2-3 இயர்ஸில் கோடாக வந்து ஹீட்லேயும் மழையிலையும் வெயிலையும் பிரிட்டில் ஆகிடும் ஓகே ஓகே இது அந்த மாதிரிலாம் ஆகாது டிபி கேஸ்கட்னால சரி சரி ஸோ இது நாங்கள் போட்டு தரோம் யூபிவிசி எத்தனை நாள் வருதோ அதே டைம் கேரண்டி கொடுக்கலாம் 20 இயர்ஸ் வாரண்டி நம்மளோட ப்ரொஃபைல் இதுக்கும் சேர்த்து தானே வாரண்டி கொடுக்குறீங்க ஆமாம் இதுக்கும் சேர்த்து தான் வாரண்டி ஓகே மெயினாக பார்க்க வேண்டிய சார் ப்ரொஃபைலோட எங்கே மேனுஃபேக்சர் ஆகுது இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகுதா சைனாவில் மேனுஃபேக்சர் ஆகுதா அது மெயினாக பார்க்கணும் சைனாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ரேட் கம்மியாக கொடுக்குறாங்க அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு நம்ம தெரியாது ஆனால் ரேட் கம்மியாக இருக்குது ஓகே ஓகே குவாலிட்டி வைஸ் கஸ்டமர் தான் அதை பார்த்துக்கணும் யூபிவிசி டோரில் இது வந்து இந்த பேனல் போர்டு வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணலாம் மெயின் என்ட்ரன்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது இல்லைன்னா ஸ்பெஷல் இருக்குன்னா 3 inches இந்த 3 inches வந்து இறங்காமல் இருக்கும் டோர் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஃபேப்ரிகேட் பண்ணாங்கன்னா இது வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கரெக்டாக யூஸ் பண்ணால் இந்த மல்டி பாயிண்ட்லாம் கரெக்டாக இருக்கும் ஓகே கரெக்டான பொசிஷனில் ஆப்ரேட் பண்ணால் விண்டோ வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் எப்போவும் லைஃப் ஃபுல்லாக இருக்கும் ஓகே சார் இதுக்கு வாரண்டி இதுக்கும் இருக்கா இருக்குது சார் இருக்குது வாரண்டி இருக்குது ஓகே இதோடைய ப்ரைஸ் என்ன வருது இது மேக்ஸிமம் வந்து 550 750 வரைக்கும் இருக்குது சார் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஓகே இதில் இப்போ இந்த கலர் மட்டும்தான் இருக்கா இல்லை 5 கலர் இருக்குது சார் நம்மக்கிட்ட விண்டோவில் பார்த்தா 5 கலரும் இருக்குது ஓகே கலருக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறுமா இல்லை சார் கலர்லாம் ஒரே சேம் தான் ரேட்டு மட்டும்தான் உங்களுக்கு ஒரே சேம் ரேட்டில் கலர் வந்து நீங்கள் எந்த கலர் கேட்டாலும் நாங்கள் கொடுப்போம் 5 கலருக்கு எங்ககிட்ட வேறு சேம் ரேட் தான் கலர் மட்டும் தான் உங்களுக்கு வேறு நீங்கள் என்ன கலர் கேட்கலாம் அந்த தகுந்த மாதிரி நாங்கள் கொடுப்போம் ஓகே இது பார்த்தீங்கன்னா வுட் டோர் யூஸ் பண்ணுற மாதிரியே வந்து யூபிவிசி டோர்லேயே வந்து கீ யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த யூபிவிசி விண்டோஸ்லாம் இருக்கு இல்லையா இப்போ உங்களோடது வெயிலில் படுற மாதிரி வைக்கும்போது அந்த கலர் போகிறது அந்த மாதிரி பிரச்சனை சான்ஸே இல்லை சார் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணியாச்சு சரி எல்லாத்துக்கும் டெஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்குது சிப்பட் லேபில் டெஸ்ட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது ஆமாம் எல்லாம் 20 இயர்ஸுக்கு வாரண்டி கொடுக்குறீங்க அது வரைக்கும் போகாது ஆமாம் அது வரைக்கும் போகாது இல்லை அதுக்கு மேலேயும் போகாது மினிமம் வாரண்டி வருஷம் ஓகே ஓகே இப்போ இந்த யூபிவிசி யூஸ் பண்ணுறோம் இல்லையா அது வெயிலில் பட்டு இப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அதெல்லாம் வாய்ப்பு ஏரில் ஏதாவது பிரச்சனை வாய்ப்பு இல்லை அதுதான் இப்போ வந்து லெட் ஃப்ரீன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம் சரிங்க இந்த லெட் ஃப்ரீ அப்படின்னா என்ன அப்படின்னா லெட்டு நார்மலாக வந்து யூபிவிசி ப்ரொஃபைலில் வந்து கொஞ்சம் லெட் கண்டென்ட் இருக்குது லெட்டு வந்து மனுஷனுக்கு உடம்புக்கு வந்து ஆகாது லெட் இருந்ததுன்னா இப்போ நம்ம அக்ஷரா ப்ரொஃபைல் எல்லாமே லெட் ஃப்ரீக்கு மாறியாச்சு சரிங்க ஸோ நார்மல் ப்ரொஃபைலே லெட் ஃப்ரீ ப்ரொஃபைல் தான் ஓ சரி சரி ஆமாம் அதனால ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் வராது இது வந்து முக்கியமாக UV ரெசிஸ்டண்ட்டு ஹீட் அண்ட் நாய்ஸ் ரெசிஸ்டண்ட்டு இந்த சர்ச்சு ஸ்கூல்ஸு அதிகமாக சத்தம் வர இடம், ட்ரெயின் ட்ராக் போகுது, அது பக்கத்தில் வந்து வீடு கட்டிட்டோம். நாய்ஸ் ரொம்ப பொல்யூஷன் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கெல்லாம் டபுள் கிளாசிங் விண்டோ பண்ணலாம். டபுள் கிளாசிங் விண்டோன்னா இது நம்ம விண்டோவில் வந்து நார்மலாக 5mm 6mm கிளாஸ் போடுறோம் இல்லையா, இது 20mm கிளாஸ் போடுற வரைக்கும் இதனோட ப்ரொவிஷன் இருக்குது. இதே விண்டோவிலே போட்டுக்கலாம். ஆமாம், இதில் டபுள் கிளாசிங் இருக்குது. டபுள் கிளாசிங்னா ஒரு கிளாஸு 5mm 6mm கிளாஸு, நடுவில் கேப்பு, அதுக்கப்புறம் கிளாஸ். அதெல்லாம் போட்டு பண்ணோம்னா ஃபுல்லாக நாய்ஸ் ரெடியூஸ் ஆகிடும். 80% நாய்ஸ் ரெடியூஸ் ஆகிடும். ஓ ஓகே, டபுள் கிளாசிங்லாம் பண்ணணும். அதுக்கெலாம் ஒரு 150-200 rupees தான் எக்ஸ்ட்ரா. ஓகே ஓகே, சரி சார். இப்போ இந்த ஓகே சார், இப்போ இந்த அக்ஷரா யூபிவிசி அப்படின்றது எங்கெல்லாம் கிடைக்கும்? எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் சார். நம்ம சென்னையில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். சரிங்க. கோயம்புத்தூரில் கிடைக்கும், திருச்சியில் கிடைக்கும், ஓகே, தஞ்சாவூரில் கிடைக்கும், தமிழ்நாட்டில். ஓகே சார், எல்லா இடத்துலையுமே ஃபேப்ரிகேட்டர்ஸ் இருக்காங்க. புது ஃபேப்ரிகேட்டர்ஸையும் நாங்கள் இதுக்கு வரவேற்கிறோம். ஓகே ஓகே, புது ஃபேப்ரிகேட்டர் ஆனால் ஃபுல் மிஷினரி செட்டப் இருக்கிறவங்களாம் வரவேற்கிறோம். ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு கார்பெண்டர் லைனில் இருக்காங்க, இன்டீரியர் லைனில் இருக்காங்க, இல்லை ஒரு பில்டராக இருக்காங்க, ஏதாவது ஒரு அடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை வுட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்க. வுட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க நம்மளும் யூபிவிசி பண்ணி பார்க்கலாம். நிறைய ஆர்டர் வந்து அவங்க மிஸ் ஆகுது. மிஸ் ஆகி வந்து என்ன ஆகுதுன்னா, உடன் இதுக்கு போயிடுற உடன்லேருந்து எல்லோரும் யூபிவிசிக்கு மாறிடுறாங்க. இந்த மாதிரி டிம்பர் ஓனர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து நாங்கள் என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா, யூபிவிசி பிளான்ட் நாங்களே பண்ணித்தரோம், போட்டு தரோம். எல்லா மெஷினரி செட்டப் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் நாங்களே சப்ளை பண்ணுறோம். ரெகுலராக அவங்களுக்கு சப்ளை பண்ணுறோம் ப்ரொஃபைல். ஸோ அதனால் எங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்குது. மிஷினரிஸ் போட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் ஆள் கொடுத்து ஒரு விண்டோ பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வாரம் 10 நாள் தங்கி ட்ரைனிங் எடுத்து நாங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரோம். விண்டோ இதெல்லாம் மிஷின்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண பிறகு. அதை விட என்ன முக்கியமான விஷயம்னா, யாராவது 2 பேர் அமிச்சாங்க அப்படின்னா கூட எங்கள் ஃபேக்ட்ரியில் கூட நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஓகே ஓகே. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். பணம் மட்டும் வச்சுருக்கோம், எங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ண தெரியல, ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கணும், நல்ல க்ரோயிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கணும், இந்த இண்டஸ்ட்ரியில் போனால் இது இருக்க உள்ள கீழே போகாத இண்டஸ்ட்ரியாக இருக்கணும், நல்லா மென்மேல் வளர்ந்து வர இண்டஸ்ட்ரியாக இருக்கணும்னா யூபி இண்டஸ்ட்ரி பெஸ்ட்டு. ஓகே ஓகே. ஏன்னா இதில் வந்து ஒரு வேஸ்டேஜ் கூட கிடையாது. வேஸ்டேஜ் கூட காசு எல்லாமே ஸ்கிராப்பில் போடலாம் அந்த மாதிரி. ஓகே ஓகே. சின்ன சின்ன பீஸ் கூட வேஸ்டேஜ் கிடையாது, எல்லாத்தையும் ரீயூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நல்ல க்ரோயிங் இண்டஸ்ட்ரி. சரி சார், இப்போ வெளியூரில் இருக்கிறாங்க, அங்கே வந்து அவங்களுக்கு இந்த பிவிசி ஷோரூம் எதுவும் இல்லை கேட்குறதுக்கு அதே மாதிரி வந்து இந்த ஃபோன் நம்பருக்கு என்னோட நம்பர் கேட்லாக்ல இருக்கு, அந்த நம்பரே கொடுத்து ஃபோன் பண்ணலாம். அதே மாதிரி வந்து டைல்ஸ் கம்பெனி, டைல்ஸ் கடை வச்சுருக்கவங்க, ஹார்ட்வேர் ஷாப்ஸு, ஷோரூம்ஸ் இது மாதிரி வச்சுருக்கவங்க வந்து அவங்களோட இடத்துல வந்து சின்னதாக ஏதாவது ஷோரூம் மாதிரி செட் பண்ணி தரணும். நாங்கள் வந்து எங்களால் வந்து மிஷின்லாம் போட முடியாதுங்க, ஆனால் எங்களுக்கு நிறைய பில்டர்ஸ் கான்டாக்ட்ஸ் இருக்குது, வீடு கட்டுறவங்க கான்டாக்ட்ஸ் நிறையா இருக்குது, நாங்கள் ஆர்டர் எடுத்து தருவோம், இந்த ஆர்டருக்கு மேலே எங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு நான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபா 30 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி நான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணி தரோம், எக்ஸ்ட்ரா வச்சு பண்ணி தரோம், அந்த மாதிரி பண்ணி தரோம். ஓகே. அவங்க என்ன பண்ணலாம், வெறும் ஆர்டர் மட்டும் எடுத்துட்டு மெஷர்மெண்ட் மட்டும் அனுப்பிச்சாங்கன்னா போதும். அடுத்த ஒரு 1/2 hourல வாட்ஸ்அப்பில் கோட் வந்துடும். அவங்க அந்த கோட்டை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அவங்க டேரெக்டாக பண்ணலாம், அவங்க ஆர்டர் எடுத்துடலாம். சரி சரி. இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லோரும் யார் யாருக்குன்னா, டைல்ஸ் பிஸ்னஸ்ஸு, ஹார்ட்வேர்ஸு, இந்த மாதிரி பில்டிங் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே ஓகே. எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் அடிஷ்னல் பிஸ்னஸ் ரொம்ப சின்னதாக வச்சுக்கலாம். அதில் ஒரு 25,000 50,000 பர் மந்த் இன்கம் வரும்ல, ஒரு 2 பேர் சம்பளம் கொடுக்கலாம், ரெண்ட் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபயர் ரேட்டட் நம்ம வத்திப்பட்டு நெருப்பு வச்சு ப்ரொஃபைல் பார்த்தா எரியுதான்னு பார்த்தா எரிஞ்சாலும் அடுத்து அப்படியே அணைஞ்சிடும். ஓகே ஓகே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அக்ஷரா யூபிவிசியில் என்ன மாதிரியான டிசைன் இருக்குது, என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே யூபிவிசி விண்டோ வாங்குறீங்க அப்படின்னா அதில் என்ன விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் யூபிவிசி விண்டோ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படின்னாலுமே நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த விண்டோவை வச்சு அப்படின்னாலுமே அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். எல்லாத்துக்குமான கான்டாக்ட் டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.